விருச்சிக ராசி பெண்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்களை பொறுத்தவரை ஆண் பெண் இருபாலாருக்கும் ஒன்றுதான் என்றாலும் சில விஷயங்களில் பெண்களுக்கு தனியாக பலன்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம். வாழ்க்கையில் உங்களை ஒரு ஏணிப்படி என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களை பயன்படுத்தி பல பேர் வாழ்வில் உயர்ந்திருப்பார்கள். ஆக ஒரு ஏணிப்படியாக இருந்து மற்றவர்களை உயர்த்தி பிடித்ததுடன் தானும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பிடித்திருப்பீர்கள். எப்பொழுதுமே சுற்றி இருப்பவரின் நலன்தான் உங்கள் மனதில் செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்து கொண்டு தொட்ட காரியங்களிலெல்லாம் துலங்க வைத்ததுடன் பணம் பதவி செல்வாக்கை அள்ளித்தந்த குரு பகவான் இப்பொழுது 2/9/2017 முதல் 2/10/2018 வரை உங்களின் விரைய வீடான 12 வீட்டிலேயே அமர்வதால் சவால்களை நீங்கள் அதிகம் சந்திக்க வேண்டியிருக்கும். 12 வீடு என்பது விரயஸ்தானம். விரயம் என்றால் என்ன? செலவுகள் தான். ஆக உங்களின் விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொண்டீர்களானால் வெற்றி உங்களுக்குத்தான். உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லது. மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் வேறு காரியத்திற்காக படைக்கப்பட்டவர்கள், நீங்கள் வேறு காரியத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் வாழ்க்கை ஒன்றுதான், ஆனால் பாதைகள் வெவ்வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பு மிக்கவர் நீங்கள்தான். துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவர், வாக்கு தவறாதவர்கள். இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அயனசயன போகஸ்தானமாகிய விரய ராசிக்கு மாறுகிறார். அதனால் அங்கிருந்து உங்களது சுகஸ்தானம், ரண ருண ரோகஸ்தானம், அஷ்டம ஆயுள்ஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார். இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அயனசயன போகஸ்தானமாகிய விரய ராசிக்கு மாறுகிறார். அங்கிருந்து குரு பகவான் தனது 5 பார்வையால் உங்கள் ராசிக்கே 4 வீட்டை பார்ப்பதால் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் சளைக்காமல் சமாளிக்கும் சக்தி கிடைக்கும். தாயாரின் ஆரோக்கியம் சீராகும். உங்கள் ராசிக்கு 6 வீட்டை குரு தனது 7 பார்வையில் பார்ப்பதால் எடுத்த வேலைகளை முடிக்காமல் ஓய மாட்டீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாகும். புது வேலைக்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் அது இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துவிடும். குரு பகவான் தனது 9 பார்வையால் உங்களின் 8 வீட்டை பார்ப்பதால் வருங்காலம் குறித்து அதிகம் யோசிப்பீர்கள். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் உங்கள் வீடு களைக்கட்டும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். மகன் பொறுப்பாக நடந்து கொள்வார். இவையெல்லாம் விருச்சிக ராசி பெண்ணாக இருப்பதால் உங்களுக்கு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆக இதுவரை வெற்றியை தரக்கூடிய 11 இடத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கையை உங்களுக்கு தந்து கொண்டிருந்த குரு பகவான் சற்றே அங்கிருந்து நகர்ந்து 12 இடத்திற்கு வருவது சற்று சிரமத்தினைத்தான் உங்களுக்கு தரக்கூடும். அந்த சிரமமான விஷயத்தை எல்லாம் உங்களுடைய இயல்பான குணத்தினால் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். குரு பெயர்ச்சியில் விருச்சிக ராசி பெண்களுக்கு அயல்நாட்டில் உத்தியோகம் கிடைக்கும் காலம் இது. அதை தெளிவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போக இந்த வெளிநாட்டு வேலை உங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் புதிதாக அறிமுகமாக போகும் நண்பர்களிடம் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மனதில் ஒரு தர ஓட விட்டு பாருங்கள். உங்கள் மனதிற்கு சரியென்று பட்டால் மட்டுமே அவர்களுடன் பழகுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு தெளிவாக புரிய வைத்து வெற்றியடை செய்யக்கூடிய வழியாக தெரிகிறது. அதேபோல் பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிடித்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி. ஏனென்றால் உங்களை பற்றி உங்கள் பெற்றோரை தவிர வேறு யாருக்கும் அவ்வளவாக தெரியாது. அதனால் அவர்கள் சொல்வது தான் உங்களுக்கு வேதவாக்காக இருக்க வேண்டும். சரியா தவறா என்று கால்குலேஷன் போடாதீர்கள். பெற்றோரிடம் மட்டும் எதையும் எதிர்பார்க்காமல் அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டால் வெற்றி உங்களுக்குத்தான். ஆக இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் நீங்கள் நன்மை தீமைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடக்கலாம். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகும். பண வரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காமலேயே நடக்கும். விரும்பிய பொருட்களை விரும்பியபடி வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை கூட அதிகரிக்கும். உங்களின் கெட்ட கனவுகள் இனி உங்களை அண்டாது. திடீர் கோபமெல்லாம் வரும் அல்லவா, அவையெல்லாம் இனி உங்களை அண்டவே அண்டாது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழில் தொடர்பான தகராறுகள் சற்றும் இருக்காது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். உங்கள் உடன் பிறந்தோரின் நலனுக்காக ஒரு சில தியாகங்களை கூட நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதை கூட சந்தோஷமாக செய்வீர்கள். இன்று நீங்கள் செய்ய போகும் ஒரு தியாகம் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைக்கு உங்களை கொண்டு சென்று அந்த தியாகத்தை விட பல தியாகங்களை உங்களுக்கு பலர் செய்யுமாறு ஒரு நிலையை உங்களுக்கு உண்டாக்கும்.
ஏனென்றால் இன்று ஒரு 10 ரூபாயை நீங்கள் ஒரு பிரதிபலனும் பார்க்காமல் ஒருவருக்கு உதவியாக செய்தீர்கள் என்றால் அது பல மடங்கு உங்களை திரும்பி தேடி வந்து தானாக சேரும் என்பதில் நம்பிக்கை வையுங்கள். அதேபோல் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை எப்பொழுதும் தாங்கி பிடியுங்கள். அது உங்களது இயற்கையான சுபாவம்தான். அதை இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொண்டால் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தானாகவே நடக்கும். ஆக இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை விருச்சிக ராசி பெண்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும்.